ஹாய், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எக் பாஸ்தா. அதுக்கு முதல்ல ஹாட் வாட்டர் கொதிக்க வைக்கணும். பை த டைம் நமக்கு அதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் தேவைன்றதையும் பார்த்துடலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ்: இஞ்சி ஒரு ஸ்லெட்டர், கொத்தமல்லி, தக்காளி, எக்குங்கிறதுனால மூணு எக்கு, ஆனியன், டொமேட்டோ சாஸ், இருந்தால் மைனஸ் மக்ரோனி. இன்றைக்கி மக்ரோனி வந்து நான் இந்த டைப்பில் எடுத்துருக்கேன். ஓகேவா? தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவும் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாய் சூடாகிறதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஆயில் போடுறோம். இப்போ இதில் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் கார்லிக் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக கார்லிக்கும் கொஞ்சம் ஸ்லிட்டு எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறமா இஞ்சி, பச்சை மிளகா, இது நல்லா சாஸே பண்ணுங்க. இங்கே தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஸோ இதில் தேவையான அளவு பாஸ்தா போட போகிறோம். ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு பாஸ்தா போட்டேன். இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு ஆயில் அதில் விடுறேன். ஸோ இதில் கொஞ்சம் ஆயில் ப்ளஸ் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொதிக்கிற தண்ணியில் போட்டிருக்கேன். ஒரு அஞ்சு நிமிஷம், ரெண்டு நிமிஷம்லேருந்து அஞ்சு நிமிஷம் வரையும் வச்சா அது டக்குன்னு வெந்துடும். இந்த இது அப்போ உடனே நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இங்கே வெந்துடுச்சு, இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், நான் ரெண்டு ஆனியன் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ஆனியன் போட்ட காய்கறி எதுவும் போடலை, எக்குங்கிறதுனால ஆனியன் டொமேட்டோ அதோடு சேர்த்து எக்கு போட போகிறோம். அதனால் ஆனியன் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். அதனால் நான் ரெண்டு ஆனியன் எடுத்துருக்கேன். அது நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஆனியன் டக்குன்னு வேகணுன்றதுனால கொஞ்சம் சால்ட் போடுறேன். தேவையான அளவு சால்ட் போட்டாச்சு. இது நல்லா சாப்பிட்டுக்கணும். இது நல்லா வதங்கி வரணும். ஏன் இஞ்சி பூண்டை முதல்ல போட்டோம், இது இஞ்சியெல்லாம் போட்டோன்னா அது ரொம்ப காட்டமாக இல்லாமல் நல்லா வதங்கி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால அப்படி போட்டோம். இப்போ பாருங்கள், ரெண்டு வெங்காயம் போட்டது வதங்கினதுக்கப்புறம் இன்னும் கம்மியாக தெரியும். இந்த ஆனியன் வதங்கட்டும். இதை அதை ஒரு க்ளோஸ் லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது இந்த பக்கம் பாஸ்தா வெந்துருச்சு. ரெண்டு கொதி தான். இது ஏன்னா ரொம்ப பிட்டோன்னா இதாகிடும். நான் அடுப்பாக மாற்றிட்டேன். இப்போ இதை நான் ஸ்ட்ரெயின் பண்ணப்போ. இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இது லாஸ்ட்டாக கலக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நிமிஷம் தான் விட்டேன். அதுலேயே எந்த அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். ஸோ ஏன்னா நம்ம மறுபடியும் இதை போட்டு முட்டையோட கிண்ணும் போது அது இன்னும் குழக்குழன் ஆயிரும். அதனால் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். வெங்காயம் வதங்கிருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு தக்காளி பேங்கல் தக்காளி எடுத்திருக்கேன்.
இப்போ ஒரு பேங்கில் தக்காளி போட்டாச்சு. ஏன்னா நம்ம சாஸ் வேறு அதில் சேர்க்க போகிறோம், அதனால் ஒரு தக்காளி போதும், ரொம்ப ஜாஸ்தி புளிக்கு வேண்டாம். புளிப்பு ஜாஸ்தி சேர்த்துக்கணும்னு விரும்புகிறவங்க இன்னொரு தக்காளி கூட போட்டுக்கலாம். ஆக்சுவலாக ரெண்டு பேருக்குன்னும் போது இது தாராளமாக போதும். வதங்கட்டும், க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸோ மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம். வதங்கிருச்சு நல்லா. இப்போ நம்ம இதில் மசாலாலாம் தேவையானதெல்லாம் சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஒரு வாட்டி கிண்டிருக்கு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ என்னென்னலாம் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா. சப்போஸ் மேகி மசாலா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் நான் போடலை. ஸோ கொஞ்சம் மஞ்சத்தூள், ஹாஃப் டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா பவுடர். இதுக்கப்புறம் இதை மூடக்கூடாது, ஏன்னா மசாலா வடை பச்சை வடை போகணும் இல்லையா. அதனால் மூடாதீங்க, நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம். இந்த பச்சை வாடை போகணும் மசாலாவோட ஸ்மெல் போகிறக்கு. இதை வதக்கிடலாம். இதில் வந்து நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ முட்டையை வந்து எப்போவுமே டைரெக்டாக ஆட் பண்ணாமல் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு இதில் உடச்சி பார்த்துட்டு அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்போவுமே ஊற்றுங்க. ஏன்னா அப்படியே டைரெக்டாக ஊற்றுனீங்கன்னா முட்டை நல்ல முட்டையா இல்லை அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நமக்கு தெரியாது, அப்படியே எடுத்து உடச்சி ஊற்றுனானா. அதனால் எப்பவுமே இல்லை உடச்சி இந்த மாதிரி ஊற்றி பார்த்துருங்க சரிங்களா. ஸோ இங்கே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ இந்த டைமில் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த முட்டையை இதில் ஊற்றிடலாம். எப்போவுமே முட்டை ஊற்றும் போதெல்லாம் ஃப்ளேம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் பச்சை வாடை போகும், இல்லைன்னா முட்டை ஸ்மெல் வரும் இல்லையா. அது வராமல் இருக்கணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருக்கேன். அதை கொஞ்சமாக ஓரமாக ஒதுக்கிட்டு அதே பக்கத்தில் முதல்ல நான் இதை வந்து வதக்குறேன். ஸோ இந்த மாதிரி புர்ஜி மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, கிண்டிகிட்டே இருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த மாதிரி புர்ஜி மாதிரி ஆயிரும். இதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க அந்த பாஸ்தாவை இதில் கொட்டிடுவோம். ஸோ இந்த பாஸ்தாவில் கொஞ்சம் சாஸ் போட போகிறோம். பாஸ்தாவும் சரி சாஸும் கொஞ்சம் மைனஸும் கலந்துருக்கேன், மைனஸ் வேணுன்றவங்க கலந்துக்கோங்க, வேணான்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
எனக்கு டேஸ்ட் பிடிக்கும்ங்கறனால நான் அத போட்டுருக்கேன் அந்த சாஸ் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் இத எல்லாத்தையும் உடையற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணனும் சீஸ் இருந்தா சீஸ் கூட போடலாம் லெமன் ஜூஸ் இருக்கவங்க லெமன் ஜூஸ் போடலாம் அந்த டேஸ்ட் பிடிக்காதவங்க வேண்டாம் இப்போ நான் நல்லா கிண்டி விட்டுட்டேன் இது அதோட பைண்ட் ஆகணும் இல்லையா அதனால ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டா இதோட அது பைண்ட் ஆகும் இந்த மாதிரி வீட்லயே இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளா எப்படி எக் பாஸ்தா பண்ணலாம்னு பார்த்தோம் இதுல வந்து நான் இப்ப நம்ம கிட்ட மேகி மசாலா இருந்தா மேகி மசாலா போடலாம் ஹெர்ப்ஸ் ஏதாவது இருந்தா ஹெர்ப்ஸ் போடலாம் என்கிட்ட இப்ப கையில எதுவும் இல்ல நான் இத வச்சு சிம்பிளா பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக பண்ணிருக்கேன் சீஸ் போடணும்னா சீஸ் போட்டுக்கலாம் இப்போ இதுல கொரியண்டர் கொஞ்சம் போடலாம் சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொரியண்டர் லீஃப் போட்டுட்டு அத சும்மா ஒரு கிளறு கிளறிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இத க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு அப்புறமா நம்ம ரெடி பண்ணிடுவோம் சோ 2 மினிட்ஸ் அடுப்புல வச்சிருந்தது நான் அமத்திட்டேன் அடுப்பை இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபைனல் சோ ஃபைனலா நல்லா வந்துருச்சு